ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்து திடீர்னு ஆடு மாடு மேய்க்கப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து துணி துவைப்பேன். சரி, அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடைக்கடை எந்திரிச்சு போய் துணி துவைச்சி போட்டு அப்புறமா ஆடு மாடு மேய்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கையே, அதுக்கு நீ பேசாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது வந்து கேவலம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி நின்று வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் படித்ததுக்காக ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்துருக்கலாம், ஆனால் போக முடியாத சூழ்நிலை. நம்ம ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க்கும் அதிகமாக இல்லை. நம்ம வேலைக்கு போகிறோன்னா கோபி தான் போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அந்த டைமுக்கு வந்து நம்ம வீடு வந்து சேர முடியாது, அதன் காரணமாக நம்ம வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஆனால் எனக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே நினைப்பேன். அதனால் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது எனக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணும். அடுத்தவங்ககிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு திட்டு வாங்கிட்டு நம்ம சம்பளம் வாங்கிட்டு குழந்தைங்களையும் கவனிக்க முடியாமல் அங்கே ஓடிட்டு ஒடியாந்துட்டு அதை வந்து நமக்கு செட் ஆகாது. அதனால் வந்துட்டு ஆடு மாடு மேய்க்கிறதே வந்து நமக்கு பெட்டர். இல்லைனா வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போய் நல்லா வேலை செய்யணும். இல்லையா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸில் வந்து நல்லா முன்னேறி வரணும். அப்படி இருந்தால் தான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வந்து யாருக்குமே வந்து அடிமையாக வேலை செய்கிறது வந்து அவ்வளோக்கா வந்து சரி வராதுன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கடைக்கடன்னு துணியெல்லாம் துவச்சி அலசி காய வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு சரி சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம். நான் எப்போவுமே பிளாக் டீ தான் குடிப்பேன். ஈவினிங் டைமில் வந்து இந்த டைமில் அதிகமாக குடிக்க மாட்டேன். இன்றைக்கி சரி ஆடு மாடு மேய்க்க போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்ருக்கேன். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி டீ குடிக்கும்போது ஆடு என்ன பண்ணுது, கோழி என்ன பண்ணுது, குருவிங்கெல்லாம் வந்து வாசலில் நின்றுருக்கும், அதையெல்லாம் அப்படி தான் வரைக்கும் வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருப்பேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஆடு மாடு மேய்க்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு சமையல் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான் என்னுடைய வேலையாக இருக்கும். நைட்டு சமையல் வேலையை மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் யோசிப்பேன். யோசித்து செய்யணும். புதுசாக ஒன்று செய்யலான்னு யோசித்து வச்சுருக்கேன். அது வந்து செஞ்சு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு டீ குடித்து முடிச்சுட்டு நம்ம ஆடு மாட்டுக்கு வந்து தண்ணி எப்போவுமே காட்டுவோம். மேய போகிறதுக்கு முன்னாடி தண்ணி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே வழக்கமாக காட்டி அதுக்கப்புறமா தான் மேயறதுக்கு கூட்டிகிட்டு போவோம். இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்க கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை செய்யணும். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.